வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க தொடர்ந்து 3 மாதங்கள் பாருங்கள், ஒரு தெளிவாக உங்களுக்கு புரியும். ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பலன் பார்த்துங்க, அதுக்கும் நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் போகிறவங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த மாத பலன்களை பார்க்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்கள் சுய ஜாதகத்தையும் உதட நீங்கள் வந்து முதல்ல ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் தசாபுக்தி என்ன நடக்குது, நல்ல திசையா யோக திசையா பாவ திசையா, என்ன நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, நல்லது சொன்னால் நடக்கல கெட்ட சொன்னால் நிறைய நடக்குது அப்படின்னு. இதுக்கெலாம் காரணம்னா அந்த ஜாதகத்துடைய யோகங்களை பொறுத்து தான். ஸோ பேர்த் ஷார்ட் கிளியராக இல்லை, டீட்டெயிலாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, எல்லாருக்கும். ஏதோ ஒரு வகையில் இது ஒரு சின்ன ஒரு பிரயோஜனமான விஷயம் தானே, ஒரு சின்ன கைடு, அவ்வளோதான். இது வாழ்க்கை இல்லை, ஆனால் இது வாழ்க்கைக்கு ஒரு சின்ன அங்கம், ஒரு பகுதி. அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி. ஸோ அக்டோபர் 2022 தனுசு ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக தனுசை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி, 4ல் குரு, 10ல் சூரியன், புதன், சுக்ரன், மறுபடியும் அந்த டிரான்சிட் 11th ஹவுஸில், செவ்வாயுடைய டிரான்சிட் 7ல், எல்லா பிளானட்டுமே தனுசுக்கு ஃபேவர் தான். ராகுக்கு எது தொல்லை கிடையாது. கரியரை பொறுத்த வரைக்கும் தனுசு ஆல்ரெடி கிளியரான பாத்துக்கு வந்துட்டீங்க, ஏற்கனவே வந்துட்டீங்க, இன்னும் கிளியரான பாத்துக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் இயரில் இன்னும் டிரான்சிட் இன்னும் சூப்பராக தான் இருக்குது. இந்த பர்டிகுலராக இந்த அக்டோபர் மாதம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் வேணும், லொக்கேஷன் சேஞ்ச் வேணும், இல்லைனா ப்ரொமோஷன் வேணும், வேறு ஏதாவது பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் மணி ஃப்ளோ வேணும், ப்ராஜெக்ட்ஸ் வேணும், இது எது எதிர்பார்த்தாலுமே அக்டோபர் மந்த் நீங்கள் தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். நான் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக கேட்கலாம். வாய் விட்டு கேட்குறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்குது. செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். குருவுடைய இடம் உங்களுக்கு வந்து சுபமான இடம் மாற்றத்தை கொடுக்கும். 10ல் உள்ள சூரியன் பதவி அதிகாரத்தை கொடுக்கும். புதன் வந்து இன்டலெக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் மூன் சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து சூப்பராக காய் நகர்த்துறேன் அந்த மாதிரி ஒரு நகர்வு இந்த முறை இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ கரியரில் தனுசு சுபமான மாதம், பக்காவான மாதம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம் அல்லது திருமணம், திருமண முயற்சி, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு இந்த முறை இந்த மாதம் பர்டிகுலராக குரு சுக்கரன் பார்வை பரிவர்த்தனை பதியுது. இந்த குரு சுக்கர பார்வை பரிவர்த்தனை வந்து லக்னாதிபதி 11th ஹவுஸ் லார்டு ப்ளஸ் 7th ஹவுஸ் புதன், புதன் குரு பார்வை பரிவு எல்லாமே என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா, ரொம்ப காலமாக இந்த 7ரை சனியில் வந்து சில பேர் திருமணம் பண்ணி பிரச்சனை, சில பேர் வரன் தேடி 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 அலைஞ்சி இன்னும் வரன் அமையில மூல நட்சத்திரம் பூரணம். இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச ப்ரொஃபைல், அதாவது மேட்சிங் ப்ரொஃபைல், எனக்கு நான் ரொம்ப நாளாக தேடின ஒரு ப்ரொஃபைல் இது தான் அப்படிங்கிறத மாதிரி இந்த மாதம் நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதையும் நீங்கள் ஒரு திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக அந்த ப்ரொஃபைலை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த்து இது வந்து வரன் பார்க்குறவங்களுக்கு. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது, அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துடும். போதும் இல்லைனா கண்டினியூ இல்லைனா சமாதானம், ஏதோ ஒரு முடிவுக்கு இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். நீங்களும் அந்த பேச்சுவார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது. அதான் அந்த மாதிரி பிளானட்ரி பொசிஷன் நல்லா இருக்குது. இது வந்து ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு கசப்பான அனுபவங்கள்லாம் மறையும், குறையும் மறையும், அந்த மாதிரி ஒரு மந்த் இது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் மந்த் இது. இந்த மாத பலன்லேயே அக்டோபர்லேயே தனுசுக்கு தான் ரொம்ப நல்லா சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ரிஷபம் மிதனம் தனுசு தான் நல்லா சொல்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி பிளானட்ரி பொசிஷன் வந்திருக்கு. ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். திட்டமிட்டபடி உங்கள் செயல்களை செய்கிறதுக்கும் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை வந்து வாழ்க்கை பயணத்தை நோக்கி உங்களுக்கு வந்து என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை வந்து பூரணமாக நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய வராங்க இந்த மாதம் உங்களுக்கு. உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மாதம். உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஃப்யூச்சர் கோல், உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் தனுசை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? ஆக்சுவலாக இந்த மாதம்தான் நீங்கள் எல்லா வகையிலையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறீங்க, சுக சௌகரியமாக இருக்கிறோம். ரொம்ப வருஷமாகவே வந்து உடம்பில் பல பிரச்சனை, இந்த மாதம் ஏதோ கடவுளே என்னை வந்து மன்னிச்சு விட்ட மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கும்,
நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், வேலை ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, உடம்புல இந்த உபாதைகள்லாம் குறையுது, மாத்திரை வேலை செய்யுது, மருந்து வேலை செய்யுது, கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறோன்ற அளவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எல்லா மாதமும் எல்லா ராசியும் ஏதோ ஒன்று சொல்லுவேன், பட் இந்த தனுசுக்கு இந்த மாதம் கிரகங்களால் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட்டை பார்த்துங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளே சமாதானமான இடத்துக்கு வந்துடுது, ப்ளஸ் வந்து வேலை பளு குறையுது, சங்கடங்கள் கம்மியாகுது, ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் டேக்கிள் பண்ணிங்க, டாலரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு நேரம் வந்திருக்கு. சகோதர உறவுகள், ரத்த சம்மந்தப்பட்ட பிளட் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீட் பண்ணுற மாதிரி ஒரு மாதம் இது. எல்லோரும் உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம், ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பரஸ்பர உறவை வந்து பரிமாற்றம் நல்லபடியாக பண்ணிக்கிறதுக்கு நல்ல மாதம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டோ இல்லை வாகனமோ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்க, ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நல்ல மாதம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப நல்ல மாதம். ஸோ சிறப்பாக உங்கள் பலன்களை நீங்கள் திட்டமிட்டபடி நெக்ஸ்ட் இயர் ஏதோ பிளான் வச்சுருப்பீங்க, இந்த வருஷம் அது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸ் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், அதை கொஞ்சம் இனிஷியேட் பண்ண போகிறேன், பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு தனுசு ஒரு கிளியராக இருக்குது, ஒரு தெளிவாக இருக்குது, ஒரு பலன்கள்லாம் சாதகமாக தெரியுது, பாதகங்கள் கம்மியாக இருக்குது, சாதகங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அக்டோபரில் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசியை சேர்ந்தவர்கள், தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருந்தீங்களோ அவ்வளோ தூரம் மேலே எழப்போகிறீங்க. அதோடைய ஒரு பிகினிங்காக இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இது வருஷத்துடைய பலன் ஒன்று இருக்குது, டிரான்சிஸ்டுடைய ப்ரிடிக்ஷன் ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புடைய ப்ரிடிக்ஷன் தனித்தனியாக இருக்குது. இந்த மாத பலன் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாத பலன் எது கொடுக்குறீங்க, இதில் என்ன யூஸ் இருக்குது? சரி, நானே கூட எனக்கு வந்து அடுத்த மந்த்தை வந்து பிளான் பண்ணுவேன். எப்படி பிளான் பண்ணுவேன்னா, டிரான்சிஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, ஒரு நல்ல ஸ்கோர் உள்ள ஜாதகமாக, தோஷம் ஏதாவது இருக்கா, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா, அந்த நெகட்டிவ்லாம் டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது, தசாபுத்தி என்ன நடக்குது, நல்ல சுபமான திசை, அதாவது லக்ன சுப திசைன்னு இருக்குது. இயற்கையாக குரு சுக்கரன்லாம் சுபர் சொன்னால் கூட லக்னத்துக்கு அவர் சுபரா, அந்த லக்னத்துக்கு அது ஃபேவரா அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த லக்ன சுப திசைகளை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். புத்தி என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ராசி லக்னத்துக்கு, ஃபஸ்ட்டு லக்னம், லக்னம் வந்து உங்கள் விதி, ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள், இது ரெண்டுத்துக்கும் பொருத்தமாக அந்த மாதம் நல்லா இருக்கா, டிரான்சிஸ் எப்படி இருக்குது, இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஹெல்த்து, கரியரு, ஃபேமிலி, இதெல்லாம் ஓவரால் நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா, நான் எங்கெல்லாம் மைனஸ் சொல்கிறனோ ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ எங்கேயோ ஒரு மைனஸ் சொல்கிறேன்னா, அந்த மைனஸில் கொஞ்சம் அவேராக இருந்தால் போதும், அதுக்கு தான் மெயின் அந்த ப்ரிடிக்ஷன். பாசிட்டிவ் சொல்கிற இடத்துல நீங்கள் முயற்சியை தைரியமாக எடுக்கலாம், அது முன்னெடுத்து கொண்டு போகலாம். அப்போ என்னென்னா, அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து அந்த பிளானட்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். இதான் மந்த்லி டிரான்சிட்டுக்கு மெயினாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். அது ஒரு மூணு மாதம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த டிரான்சிட்லாம் எப்படி கொடுக்குறன்றத உங்களுக்கு ரொம்ப ரொம்ப, நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி டெக்னிக்ஸோடு நான் சொல்லலை, எளிமையாக தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக புரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட் எப்பவுமே நான் பார்க்க சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிக்காமல் இந்த அஸ்ட்ராலஜியை புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல 27 நட்சத்திரங்கள் இருக்குது, இந்த நட்சத்திரங்களை பற்றின ப்ரிடிக்ஷனை வந்து தனித்தனியே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் எப்படியும் ஒரு நட்சத்திரம் இருப்பீங்க. அந்த ஸ்டார் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் கிளிக் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்டார் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். 27 நட்சத்திரக்கும் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 5 பேர் இருப்பீங்க, 5 பேருக்கும் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் இருக்கலாம், இல்லை சேம் ஸ்டார்ஸ் இருக்கலாம். எந்த ஏஜில் என்ன நடக்கும், எந்த ஏஜில் என்ன தசாபுத்தி சேஞ்ச் ஆகுது, அதோடைய பலன்கள் என்ன, அது எப்படி பலன்கள், பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதை எப்படி புரிஞ்சிக்கிறது, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பேசிக் கேரக்டர், திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்த் சார்ட்டுடைய அந்த பர்த் ஸ்டாருடைய வேல்யூலாம் புரிஞ்சிடும். ஒன்று, ரெண்டாவது ராசியை பற்றி நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ சனி பெயர்ச்சியை பற்றி 12 ராசிக்கும் ஒரு அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சனி பெயர்ச்சி வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கும் என்ன பலன் தரும், ஜென்ரலாக நான் வந்து ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். திருமணத்தை பற்றி, திருமணத்தில் செய்யக்கூடியவர்கள் அல்லது காதல் மற்றும் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு சில பேர் கொஞ்சம் அவேராக இருங்கன்னு சில ராசிகளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்ததே வந்து நீங்கள் எது வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அவேராக இருப்பீங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்தேன். ஆனால் லக்கு லாட்ரின்னு போட்டோன்னா அதுதான் அதிகமாக போதும். ஸோ இது எப்படி தெரியுதுன்னா, எல்லாருக்கும் வந்து அதிர்ஷ்டம் தான் நம்பி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வந்து லக்கு தான் வேணும், லாட்ரி தான் வேணும், ஜாக்பாட் தான் வேணும். ஸோ எல்லாருக்கும் வந்து உழைப்பு அல்லது தன்னம்பிக்கை, இல்லைன்னா கடினமான உழைப்பு, நாலெட்ஜு, இதெல்லாம் விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையவே எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு பெயின் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரியுது.
ஸோ நான் சனி பெயர்ச்சியை பற்றி தனியாகவும், அதாவது 12 ராசிக்கு தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம், ப்ளஸ் தனியாக சில டைட்டிலில் கொடுத்துருக்கோம். சிறு குழந்தைங்கள்லாம் ஏழரை சனி பாதிக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய டைட்டில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது வகையில் இது பிரயோஜனமாக இருக்கும், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது மட்டும் தாண்டி லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. டெய்லி ராசி பலன் நிறைய பேர் கேட்டிருந்தாலும் அதில் டெய்லி ராசி பலனை ஒரு தொகுப்பாக கொடுக்குறோம். அண்ட் அதுலேயும் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டைட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க, இந்த கமெண்ட்ஸ் போட அதுலேருந்து ஏதாவது பிக் பண்ணி அந்த ஜென்ரல் டைட்டிலில் சில வீடியோஸை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற சேனல்லையும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு சேனலில் நான் வந்து சில கதைகள், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மாதிரி சில கதைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க அதை போய் பாருங்கள். மெயின் லைஃப் ஹாரோஸ்கோப் உங்களுக்கு வந்து ஒரு கைடாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அதை பயன்படுத்திங்க. நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை காமிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அலர்ட்டும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவாக வந்துகிட்டே இருக்கும். என்ன வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உடனே உங்களுக்கு இன்ஸ்டா அலர்ட் கிடைக்கும். அது நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து நாலேஜ். ப்ளஸ் லேர்ன் ஆஸ்ட்ரோ, இதை நான் நிறைய முறை சொல்லிட்டேன், 50 லெவல் கிட்டத்தட்ட பண்ணிட்டோம். ஸோ லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நீங்கள் ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு புது ஆர்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது லேர்ன் ஆஸ்ட்ரோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். வாஸ்து அண்ட் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அந்த சேனலில் ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு வந்து யூ வில் கெட் மோர் நாலேஜ். உங்களை பற்றியே நீங்கள் வந்து கன்னடில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் வீடியோஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துருக்கேன். வணக்கம்.